நடிகர் விவேக் இன்னைக்கு அவங்களோட 59வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. டைரக்டர் கே பாலச்சந்திரன் மூலமா சினிஃபில்ல வந்தவர், சிறந்த காமெடியன், 220 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு, சிறந்த காமெடியனுக்காக பல விருதுகளையும் வாங்கியிருக்காரு. சென்னையில செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப இவரோட ஃப்ரீ டைம்ல மெட்ராஸ் ஹியூமர் கிளப்ல போய் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணியிருக்காரு. பெஸ்ட் என்டர்டெய்னருக்கான அவார்டும் இதுக்காக வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்த பி ஆர் கோவிந்தராஜன் இவர டைரக்டர் கே பாலச்சந்தர் கிட்ட அறிமுகம் படுத்திருக்காரு. ஆரம்பத்துல அவரோட படங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 1987 சப்போர்ட்டிங் ரோல்ஸ் சில படங்கள்ல பண்ணியிருக்காரு. 1996 தான் காமெடியனா நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. 2 வருஷத்துல 50 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. அவ்வளவு பிஸி ஆர்டிஸ்ட் ஆயிட்டாரு. இவரோட ஃபேமஸ் ஆல மிரிண்டா சாஃப்ட் ட்ரிங்க் அம்பாசிடர் ஆனாரு. காமெடியன் ஆக்டர் ஒரு ப்ராடக்ட்டுக்கு அம்பாசிடர் ஆனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க தீவிர ஃபாலோவர். இவரு கிரீன் கலாம், கிரீன் குளோப் ப்ராஜெக்ட் நிறைய கேம்பெயின் நடத்திருக்காரு. அண்ட் இப்போ ஸ்டேட் கவர்மெண்டோட பிளாஸ்டிக் ஃப்ரீ தமிழ்நாடு கேம்பெயின்காக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி இவரையும் ஜோதிகா மேமையும் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. ஆக்டர் அருண் விஜயும் இன்னைக்கு தன்னோட 43வது பர்த்டேவை கொண்டாடுறாரு. இவர் ஆக்டர் விஜயகுமார் அவங்க பையன். அண்ட் அவங்க அப்பாவோட பிலிம் ஷூட்ஸ் பார்த்துதான் இவருக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. 1995 முறை மாப்பிள்ள படத்துல சைன் பண்ணினாரு. அப்போ 18 வயசு இவருக்கு. சினி ஃபீல்ட்ல கால் பதிச்ச இளம் ஹீரோவா இவரு தான் இருந்திருக்காரு. தன்னோட 17 வருஷ உழைப்புக்கு அப்புறம் இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டமே வந்தது. வில்லன் ரோல்ல நல்லா பண்ணிருப்பாரு. குற்றம் 23, தடம், மாஃபியா, என்னை அறிந்தால், செக்க சிவந்த வானம் போன்ற படங்கள் எல்லாமே இவருக்கு பெரிய சக்சஸ் கொடுத்துச்சு. இப்போ இவரோட அக்னி சிறகுகள் படம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. எப்ப வேணாலும் ரிலீஸ் ஆகலாம். இன்னைக்கு இவரோட பர்த்டேவை தொடர்ந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அருண் விஜயோட அடுத்த படமான சினம் அதோட போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். அண்ட் GNR குமாரவேல் இதை டைரக்ட் பண்றாரு. இதுலயும் அருண் விஜய் காப் ரோல் தான் பண்றாரு. இவரோட ஆக்டிங்கை பார்க்க ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப ஆவலா இருக்காங்க. அண்ட் இவர் மேலும் மேலும் சக்சஸ் ஆகணும் அப்படிங்கறது தான் ஃபேன்ஸோட ஆசையும் கூட.